ஹாய், இன்றைக்கி நம்ம மலை தென்னை எடுக்க போகிறோம். அதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு ஏனிலாம் இப்போ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எடுக்கலாம் வாங்க. இப்போ பொதுவாகவே நம்ம பகுதிகளில் எங்கேயாவது தென் கூடு கட்டியிருந்தாக்க நம்ம அதை தீப்பந்தம் வச்சு அழிச்சிட்டு ஃபுல் கோட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பூச்சியும் அழிச்சிட்டு தான் நம்ம தேன் எடுப்போம். ஆனால் அப்படி பண்ணுறதுனால மகரந்த செயற்கை வந்து பெருமளவில் பாதிக்கப்படுது. அது வந்து நமக்கு நேரடியாக தெரியாது, பட் ஆனால் அதுதான் உண்மை. அதனால் அந்த பாதிப்பு வந்து நம்ம குறைக்கிறதுக்காக சூழலையும் சிறப்பாக வச்சுக்கிறதுக்காக தேனீக்களை அழிக்காமல் அது தேன் மட்டும் நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ பார்க்குறோம். அதனால் தேனீக்களை அழிக்காமல் நம்ம தேன் எடுக்கிறோம். தேன் எடுத்து கொடுத்துருக்கோம், வாளியெலாம் வந்திருக்கு. தேனை பார்ப்போம். இதுதான் தேனே. பாருங்க தேனே எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம ரெண்டு பேரும் மேலே இருக்காப்புல. வாங்க, நீங்களும் வாங்க. வாப்பா, கீழே வாப்பா. இதோ வரேன். நீங்களும் போய் தேனை பார்க்குறீங்களா கிட்ட? பாருங்க, இதாங்க மலைத்தேனோட. நம்ம எடுத்த தேன் எடுத்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கு பாருங்க, மரத்துக்கு மேலே. இந்த இடத்துல தான் தேன் இருக்குது. அதை நம்ம அதை மட்டும் எடுத்துட்டோம், மீதி இருக்கிற அடையெல்லாம் செய்யாது. இதெல்லாம் அவங்களுடைய முட்டைகள், அடுத்த தலைமுறைகள். அவங்களாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணல, நமக்கு தேவையான தேனை மட்டும் எடுத்துட்டு. உங்கள் பகுதியில் இருந்தால் சொல்லுங்கள், தேன் எடுக்கலாம். மழை தண்ணி எடுத்தாச்சுங்க. சேஃப்டியாக அவைகளுக்கு தொந்தரவு இல்லாமல் தேனை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, எப்படியும் ஒரு ஒரு கிலோ வரும். இதில் கொஞ்சம் தேனி வந்து முழுகிட்டாங்க. அற்புதமா இருக்கு, சிறப்பானது. மகரந்த இந்த மஞ்சளாக இருக்கிறது தான் மகரந்தம். அது கூட நீளம் நம்ம எடுத்தோம். சாப்பிட்டுட்டா நம்ம மனிதர்களுடைய உணவில் தேனீக்களுடைய பங்கு எந்த அளவுக்கு பெருமளவு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் நாங்கள் தேனீக்களை கொல்லாமல் தேனை எடுக்கிறோம். உங்கள் பகுதிகளில் வந்து தேனீக்கள் எங்கேயாவது கொடுக்கட்டி இருந்தாலும் அதை அப்புறப்படுத்தணும். அது அப்படி இல்லை, அதுலேருந்து தேன் மட்டும் எடுக்கணும் அப்படின்னாக்கா தேனீக்களை கொல்லாமல் எடுங்க. நம்மளுடைய உணவுப் பொருட்களில் பெரும்பாலான கிட்டத்தட்ட 70% உணவு வந்து பார்த்திங்கன்னாக்கா மகரந்த சேர்க்கை மூலமாக தான் நடைபெறுது. அதுக்கு பெரும்பங்கு வகிக்கக்கூடிய பூச்சிகள் பார்த்தோன்னா நம்ம தேனீ பூச்சிகள் தான். அதனால் இந்த ஈக்களை வந்து நம்ம கொல்லாமலும் மருந்து அடிக்காமலும், நிறைய பேர் விவசாய நிலங்களில் வந்து மருந்து அடிப்பாங்க, அது வந்து இதுங்களை ரொம்பவே பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அங்கே முடியலைனாலும் நம்ம வீடு பக்கத்தில் எங்கேயாவது கூடு கட்டியிருந்ததுன்னா அதுங்களை அழிக்காதீங்க. அழிக்காமல்
பாதுகாப்பாக எடுங்க, அப்படி இல்லைன்னா எங்கக்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எடுத்து தரோம். அப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரி தான், நேர்பையில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நன்றிகள்.